வணக்க மக்களே மீண்டும் லாக்டவுன் அதிர்ச்சியில் மக்கள் அனைத்துமே விடுமுறை இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய அரசுடைய உண்மையான பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் ஆனது பரவ ஆரம்பிச்சிருந்து அப்படி பரவ ஆரம்பிக்க கூடிய அந்த சூழ்நிலையில அனைத்து தமிழகம் மட்டும் இல்லாத உலகமே லாக்டவுன் தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஊரடங்கு உத்தரவு தான் இருந்துச்சு அந்த சமயம் சமயத்தில் ஒவ்வொரு மக்களுமே எவ்வளவு சிரமப்பட்டாங்க வேலை கிடையாது வருமானம் கிடையாமல் இந்த வீட்டில் தான் அனைவரும் உட்காந்துருந்தாங்க அதுலேயும் உயிர் போயிருமோ அப்படிங்கிற பயம் வேற ஒரு படத்தில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி கொரோனா வந்துருச்சு அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டாங்க அதில் நிறைய நபர்கள் மரணமும் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த கொரோனாவை ஒரு வழியாக தடுப்பூசி அந்த ஊசி அப்படி இப்படின்னு போட்டு மனித இடைவெளி அப்படி இப்படின்னு சொல்லி மொத்தம் அந்த கொரோனா ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன் ஒன் அப்படின்னு சொல்லி அந்த கொரோனா புதுசாக உருமாறி மிகவும் பலமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல்

கேரளாவும் சரி கர்நாடகாவும் சரி அதாவது வயதானவர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா முகக்கவசம் அணிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க நண்பா இதுலயும் குறிப்பா சொல்ல போனா அப்படின்னா இந்த கொரோனா வந்து உருமாறிய கொரோனா வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அதிவேகமா பரவிட்டு இருக்கு இதை நம்ம வந்து என்ன நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்தந்த மாநில அரசுகள் ஒரு புலம்பிட்டு இருக்கிறாங்க இப்பயே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஆக கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சொல்லி இந்த உருமாறிய கொரோனா தமிழகத்தில் கிடையாது அதாவது மூன்று நபர்களுக்கு கொரோனா வந்துருந்துச்சு அப்படின்னு தகவல் வந்தாலும் இன்றளவும் அவை உறுதிப்படுத்தப்படல அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி தமிழகத்திலும் ஒருவேளை பரவ ஆரம்பித்தால் அது பரவ மாட்டாங்க ஆல்ரெடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அனைத்தும் தமிழக அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒருவேளை பரவ ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பழைய மாதிரியே லாக்டவுன் ஆனது போடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இப்போதைக்கு அந்த லாக்டவுன் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது கர்நாடகா கேரளா அந்த ரெண்டு மாநிலங்களை மட்டும்தான் அடுத்து என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாமல் ஆலோசனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துருவி மறந்துறது